வணக்கம் வியூஸ். இந்த வாட்டி நம்ம ப்ரோக்ராமில் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு எல்லாருக்கும் யூஸ் ஆகிறது தான், அது எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம். சோப் ஆயில் ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ணுற ஐட்டம்ங்க. இது எப்படி பண்ணணும்னு இந்த வீட்டில் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது தேவையான பொருட்கள் மொத்தமே நாலு தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளரி, அது வந்து 500 ml தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூரியா, அது வந்து 250 grams. காஸ்டிக் சோடா, அது 250 grams. அப்புறம் வந்துட்டு சோடியம் பாஸ்பேட், 250 grams. இந்த நாலு பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, ஒரு பக்கெட்டு 10 liters பக்கெட் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த 10 liters பக்கெட் வச்சு தான் பண்ண போகிறோம். கூட வந்து ஒரு கொம்பு இல்லைன்னா மூங்கில் கொம்பு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, இதுக்கு கலக்கத்துக்கலாம். இந்த பக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து காஸ்டிக் சோடா போட போகிறேங்க. பாஸ்டிக் சோடா போட்டுட்டு ஒரு 2 liters தண்ணி ஊற்றுறேன். நான் டோட்டலாக யூஸ் தேவையான லிக்விட் வந்து நம்மளுக்கு 10 liters ஆஃப் வாட்டர். ஸோ இந்த காஸ்டிக் சோடா சோப் பண்ண நல்லா ஒரு 2 liter ஊற்றிடுறேன் தண்ணி. இப்போ ஆரம்பத்தில் இது சோப் பண்ண விட்டுடுறேன். இது ஒரு 2 to 3 hours சோப் பண்ண போல போதும். பட் நான் வந்து ஒரு ஃபுல் நைட் சோப் பண்ணி விடலான்ட்டு இது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல் நைட் சோப் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஃபுல் நைட் சோப் ஆனோடனே இப்போ இதை பாருங்கள் எப்படி இருப்பாங்க. நல்லா கிளியராக நல்லா கரைஞ்சாச்சு எல்லாமே. இந்த கிளியர் இதில் வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கலக்கி பார்த்துல என்ன பார்ட்ஸ் இருந்தான்ட்டு எதுவுமே இருக்காது பாருங்கள். இப்போ எங்கேயுமே இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ஐட்டமாக உள்ளே போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டே வரலாம். இதுக்கு வந்து நான் ஃப்ளரி இப்போ போடுறேன். முதல்ல ஃப்ளரி போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நல்லா கலக்கி நிற்கிறேன். ஃப்ளரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நுர வரத்துக்கு. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சோப்புனால் நுர வரணுன்ற இது இருக்குது இல்லையா, அதுக்கோசம் அது யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ நுர வந்துட்டு நல்லா வரும், அது நல்லா போட்டுட்டு கலக்கி விட்ருங்க. இந்த சோப்பை நீங்கள் வந்து கார் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம், வீட்டு யூட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், துணி துவைக்கூட யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு ஃப்ளோர் வாஷிங்க்கு, டாய்லெட் பர்பஸ்மே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இதை பார்த்துட்டு. இப்போ நான் இந்த ஃப்ளரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்யூஷன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது கலர் இப்படி மாறி பாருங்கள். இந்த கலர் வந்துட்டு இது இப்படி தான் இருக்கும் முடிக்கிற வரைக்கும். இது நம்ம வந்து ஃபர்தர் வேறு கலர் வேணுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில் வந்து ஃபுட் கலரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தேவையான கலர் கூட கிடச்சிடும். இப்போ அந்த ஃப்ளரி மிக்ஸ் ஆனதில் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் டைல்யூஷன் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதை நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போடும்போது டைல்யூஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்டை வந்து என்ன போடுறேன் பாருங்கள். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ யூரியா நான் போட்டேன். யூரியா போட்டுட்டு நல்லா கலக்குறேங்க. நல்லா கலக்கி முடிக்கிறேங்க. நல்லா கலக்கி முடியாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். யூரியா போட்டாச்சு. திருப்பி கொஞ்சம் நாங்கள் நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டைல்யூஷன் வரணும்னா வந்துட்டு ஃபர்தராக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயாச்சு. இப்போ அடுத்த காம்பவுண்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து இதுக்கு நான் என்ன போட போகிறேன்னா, சோடியம் பாஸ்பேட். சோடியம் பாஸ்பேட் வந்து 250 grams போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அது வந்துட்டு மெயின் மார்க்கெட்டு போனீங்கன்னா கிடைக்குங்க. இந்த இடத்துல கெமிக்கல் ஷாப்ஸில் சொல்லுவாங்க. நல்லா கலக்கியாச்சு. சோடியம் பாஸ்பேட் போட்டுட்டு நல்லா கலக்க அப்புறமா இப்போ வந்துட்டு த ஃபைனல் ப்ராடக்ட்டு உங்களுக்கு சோப்பால் ரெடி ஆகிடுது. இதை ஒரு ஃபியூ ஹவர்ஸ் விட்டிங்கன்னா அந்த நார்மல் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிட்டு நம்ம வேறு கண்டெய்னர் மாற்றிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 hours தான் விட்டுருக்கேன். அதை இது நெக்ஸ்ட் கண்டெய்னருக்கு மாற்றுறதுக்கு ஒரு 10 liters இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப தேவையான பொருட்கள் தான் அது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. பாருங்க நல்ல நேரம் வந்துச்சு பாருங்கள். பெஸ்டாக இருக்குன்னு இதாகிடுச்சு. நம்ம சோப்பால் ரெடி. இந்த கண்டெய்னரில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு நம்ம ரெகுலர் வேணுமே டைலர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.